திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி அல்லாத அணிதான் மக்கள் நல கூட்டணி. இந்த கூட்டணி தொடங்கியது 2015 ஜூலை 27 மக்கள் நல கூட்டு இயக்கமாக தொடங்கி நவம்பர் 2 மக்கள் நல கூட்டணியாக அறிவிக்கப்பட்டு குறைந்தபட்ச செயல் திட்டமும் வெளியிடப்பட்டு அதன் அடிப்படையில் இது வேகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. மதுரையில் பிரம்மாண்டமான மாநாடு, லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெற்றார்கள். ஒருவர் கேட்கிற பொழுது, பத்திரிகையாளர் சொல்லுகிற பொழுது, உங்களுடைய தேசிய தலைமை அதிமுகவோடு பேசி கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வி எழுப்பினார். மதுரையில் நடைபெற்ற லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெற்ற அந்த மகாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சுதாகர் ரெட்டி அவர்களும், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களும் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு இந்த கூட்டணி அங்கீகரித்தது மட்டுமல்ல, சுதாகர் ரெட்டி அவர்கள் பேசுகிற பொழுது அதிமுகவையும் திமுகவையும் வங்கக்கடலில் தூக்கி வீசுங்கள் என்று பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அதுக்கும் பிறகும் இந்த கூட்டணி இருக்குமா, தேசிய தளம் அங்கீகரிச்சிருச்சா என்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், கடந்த 13 மக்கள் நல கூட்டணியின் சார்பாக 4 கட்ட பிரச்சாரம் சென்னையில் நடைபெற்றது. வட சென்னை பெரம்பூரில், மத்திய சென்னையில் வேளாச்சேரியில். நேமா அதில் நீங்கள் பத்திரிகைகளெல்லாம் வந்திருப்பீங்க, தொலைக்காட்சி நண்பர்லாம் வந்திருப்பீங்க. லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெற்றார்கள். அன்றைய தினம் இதே தினகரன் பத்திரிகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய பேரப்பிள்ளைகள் நடத்துகின்ற பத்திரிகை, கலாநிதி மாறனும் தயாநிதி மாறனும் நடத்துகின்ற பத்திரிகை. கலாநிதி மாறன் ஏற்கனவே ஒரு கடிதம் ஒன்று எழுதினார் தாத்தாவுக்கு. 2 முன்பாக ஒரு கடிதம் ஒன்று எழுதினார். ஒரு பக்க கடிதம் அது, அவரே கையெழுத்து போட்டிருக்கார். தாத்தா நீங்கள் ரவுண்டாக கேட்டீங்க, நான் ரவுண்டாக கொடுத்தனே அப்படின்னு எழுதியிருந்தார். ரவுண்டான்னா எவ்வளோன்னு கலாநிதி மாறன் இது வரைக்கும் சொல்லலை, கலைஞரும் இது வரைக்கும் விளக்கம் அளிக்கலை. அவர் நடத்துகிற பத்திரிகை தான் இந்த பத்திரிகை. அந்த பத்திரிகை 13 ரெண்டாம் பக்கத்தில் என்ன எழுதிச்சுன்னா, நாங்கள் கூட்டத்தில் இருக்கிறோம், மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, ராமகிருஷ்ணன், திருமாவளவன், நான் உட்பட இருக்கிறோம். ரெண்டாம் பக்க செய்தி என்னன்னா, மக்கள் நல கூட்டணி உடைந்தது என்று செய்தி போட்டார்கள். அன்றைக்கே அந்த பொதுக்கூட்டத்தில் 3 பொதுக்கூட்டத்திலையும் பத்திரிகை எடுத்து காமிச்சு இந்த பத்திரிகை லட்சணத்தை பாருங்கன்னு சொன்னேன். இன்றைக்கு அதே பத்திரிகை மக்கள் நல கூட்டணி உடைக்க அதிமுக முயற்சி, முத்தரசனுடன் தாப்பாண்டின் ரகசிய சந்திப்பு என்று செய்தி வெளியிட்டிருக்கு. இந்த செய்தியோட நோக்கம் என்னன்னா, திமுகவினுடைய கனவு தகர்ந்து போய்விட்டது. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும், அப்புறம் தேர்தலில் வந்தோன்னா அப்புறம் அதிமுகவோட சேர்ந்து திமுக ஆட்சியை கீழே இறக்கிடுவோம், தமிழ்நாட்டு மக்கள் கீழே இறக்குவாங்க. அப்புறம் அதிமுக ஆட்சிக்கு வரும், அப்புறம் திமுகவோட சேர்ந்து அதிமுக ஆட்சியை திரும்ப திமுக ஆட்சிக்கு வரும். இப்படி மாறி மாறி வந்து கொண்டிருந்த நிலையை இந்த தேர்தல் மாற்றிடுச்சு. இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்குது, அதிமுக மேலே அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தியை பயன்படுத்தி எல்லா கட்சிகளையும் வளைத்து தங்கள் அணிக்குள் வைத்து கொண்டு திமுக ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று கனவு கண்டது. அந்த கனவு வெற்றி பெறலை. இடதுசாரி கட்சிகளையோ விடுதலை சிறுத்தைகளையோ மதிமுகவையோ அவர்களால் வென்றெடுக்க முடியவில்லை. மதிமுகவை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான முயற்சி அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள், தோற்று போனார்கள். அந்த தோற்று போன ஆத்திரத்தில் கோபத்தில் அந்த கட்சியில் இருந்த சில பேரை இழுத்து மதிமுகவை சரிந்து போய்விட்டது, எங்கள் கட்சியோடு வந்துட்டாங்க என்று பிரச்சாரம் செய்தார்கள். ஊர் ஊராக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் வந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள், இடதுசாரிகள் வந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். இப்படி பலவற்றும் சொல்லி எதிலையும் வெற்றி பெறவில்லை. கடைசியாக தேமுதிக வந்துவிடும், இங்கே தாப்பா குறிப்பிட்டதை போல பழம் நழுவி பாலில் விழும், தேமுதிக நிச்சயமாக திமுகவோட சேரும் என்று மார்ச் 8 கலைஞர் அறிவித்தார். அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர். அவர் தான் தமிழ்நாட்டிலேயே மிக மூத்த அரசியல் தலைவர், அரசியல் சாணக்கியர். அந்த அரசியல் சாணக்கியர் 8 சொன்னார். அந்த அரசியல் சாணக்கியர் சொன்னதை 10 விஜயகாந்த் இல்லைன்னு போட்டு உடச்சிட்டார். திமுக தொண்டர்கள் பூரா சோர்வடைந்திருக்கிறாங்க. கலைஞர் 8 சொன்னதை நம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் செவத்தில் எழுதிட்டாங்க, கலைஞர் தளபதி கேப்டன் அப்படின்னு செவத்தில் எங்கள் பார்த்தாலும் எழுதிட்டாங்க. பத்திரிகை பூரா வந்தத எங்கள் பார்த்தாலும் பூரா எழுதிட்டாங்க. கலைஞர் எப்பொழுதுமே சொல்லி இப்படி தான் சொல்லி கழுத்த அறுத்துருவார். 2009 இலங்கையில் போர் நடந்து, உச்சகட்ட போர் நடந்து கொண்டிருந்த பொழுது சாகுமறை உண்ணாவிரதம்னு அண்ணாசமாதியில் போய் உட்காந்துருந்தார். யார்கிட்டையும் சொல்லாமல் சன் டிவிக்கு மட்டும் சொல்லிட்டு போய் உட்காந்துருந்தார். 2 நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டு மத்திய அமைச்சர்கள் சொன்னாங்க, மத்திய அரசு எனக்கு சொல்லியிருக்குது
போர் நின்று விட்டது என்று அறிவித்தார். இவர் சொன்னது உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது. உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது. இலங்கையில் பதுங்கு குழியில் இருந்த அப்பாவி தமிழ் மக்கள் கலைஞர் சொல்லுகிறார் போர் நின்று விட்டது என்று உலகத் தமிழரின் தலைவர் சொல்கிறார் என்று நம்பி உதைகுழியில் இருந்த மக்கள் வெளியிலே வந்தார்கள். ஆயிரக்கணக்கில் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். இதான் கலைஞர் செய்கிற வேலை. அதே மாதிரி தான் இப்பயும் தேமுதிக வந்து விட்டது என்று சொல்லி கட்சி தொண்டனை நம்ப வைத்து செவத்திலையெல்லாம் எழுத வச்சுட்டாங்க. அது இல்லைன்னு ஆகி போச்சு. பல நழுவி பால் உழுவுறதுக்கு பதிலாக அவர் பல பத்திரிகையில் படம் போட்டிருந்தாங்க. பலாப்பழம் கலைஞர் காலில் விழுந்து கால் வீங்கி போச்சு. அந்த ஆத்திரத்தில் அந்த கோபத்தில் மக்கள் நல கூட்டணியை உடைக்கலாமா என்று தொடர்ந்து முயற்சிகள் எடுக்கிறாங்க. வதந்திகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வதந்தி 13ஆம் தேதி வந்திருக்குது. இப்போ அடுத்ததாக இன்னைக்கு தோழர் தாப்பாண்டியனை குறிவச்சு இந்த செய்திகளை பண்ணுறாங்க. தோழர் தாப்பா 2004 தேர்தலில் நின்றார். நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் நின்றார். அரசியல் ரீதியாக சந்திப்பதற்கு வக்கற்ற கலைஞர். இதே வார்த்தையை நீங்கள் போடணும். அரசியல் ரீதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் தோழர் தாப்பாவை சந்திப்பதற்கு வக்கற்ற கலைஞர். தாப்பா நிலமோசடி செய்து விட்டார் என்று தேர்தல் அதிகாரிகிட்ட ஒரு மனுவை கொடுக்க செய்தார். ஏற்றுகின்ற வேட்பாளர் மூலமா ஒரு மனுவை கொடுக்க செய்தார். ஒரு 4 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணலாம். ஏன்னா வேட்பு மனு கொடுத்துட்டோம்னா, ஒரு ஆட்சேபண மனு கொடுத்துட்டாங்கன்னா தேர்தல் அதிகாரி வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா அந்த வேட்பு மனுவை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு திரும்ப 3 மணிக்கு பரிசீலனைக்குன்னு எடுத்துக்குவாங்க. அந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் என்ன வேணாலும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தொலைக்காட்சி மூலயமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்கே ஒரு மனுவை கொடுத்துட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் மோசடி அப்படின்னு கனிமொழி ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் 3 மணிக்கு மனு ஏற்கப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டது. இது கலைஞருக்கு தெரியும். இந்த ஆட்சேபண மனுவை ஏற்க மாட்டார்கள், நிராகரிப்பார் என்று தெரியும். அடுத்தவர்கள் மீது களங்கம் கற்பிப்பது, தனக்கு ஒத்து வரவில்லை என்று சொன்னால் கட்சியை உடைப்பது, அடுத்தவர் மீது களங்கம் கற்பிப்பது, இது கலைஞருடைய வாடிக்கை, அவருடைய நிரந்தர குணம் இது. அந்த குணத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது தாப்பா மீது அவதூறு புழிகின்ற முறையில் அதிமுக முயற்சிகளை மேற்கொள்கிறது. முத்தரசனும் தாப்பாண்டினும் ரகசிய பேச்சு என்று செய்து இன்னும் என்னென்னமோ. 13ஆம் தேதி மக்கள் நலக் கூட்டணியுடைய இந்த பிரச்சார கூட்டம் முடிந்த பிறகு 14ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற ஆதித்தமிழர் கட்சியுடைய மாநாட்டுக்கு நான் சென்று விட்டேன். அதே நாளில் மக்கள் நலக் கூட்டணியின் சார்பாக இங்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான தாயகத்தில் மக்கள் நலக் கூட்டணியின் சார்பாக கேசட் வெளியிடப்பட்டது. பாடல் கேசட் ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் வைகோ கலந்து கொண்டார், திருமாவளவன் கலந்து கொண்டார், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில துணை செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் கலந்து கொண்டார். ஆனால் அந்த பத்திரிகை என்ன எழுதுதுன்னா அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சுட்டு முத்தரசன் மதுரை போயிட்டாரு, அங்கே போய் ரகசிய ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு என்று மிக கேவலமான முறையில் இந்த பத்திரிகை செய்திகளை வெளியிடுகிறது. நான் தாப்பா சொன்னது மாதிரியே சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ரெண்டையும் இந்த தேர்தலில் தோற்கடிப்பதற்காக தான் மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 50 ஆண்டு காலம் இந்த ரெண்டு கட்சிகளில் மாறி மாறி ஊழல் செய்து கொண்டிருக்கிற கட்சிகள். அண்மையில் உடுமலைப்பேட்டையில் சங்கரங்கிற தலித் இளைஞர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார். ஒரு தலித் இளைஞர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்ட செய்தி தொலைக்காட்சியில் வந்த உடனேயே மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். நான் மதுரையில் இருந்து கண்டனம் தெரிவித்தேன். தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவரான கலைஞர் என்ன செய்து கொண்டிருந்தார், கண்டிச்சாரா? நேத்தான் வாயை லேசா திறக்கிறார். மனித உரிமை ஆணையம் சொல்லியிருக்கு, அதுவே சொல்லியிருக்குன்னு சொல்லுகிறார். என்ன செஞ்சுட்டு இருந்தார்? ஒரு தலித்து படுகொலை தொட்டதற்கெல்லாம் அறிக்கை விடுகிற கலைஞர் ஏன் மௌனமா இருந்தார்? அதே மாதிரி 20 ஆண்டு காலமாக மதுரையில் நடந்து கொண்டிருக்கிற அந்த கிரைனைட் மோசடி சகாயம் அறிக்கை கொடுத்தார். 20 ஆண்டு காலமாக நடந்திருக்குன்னு தோழர் ராமகிருஷ்ணன் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கேட்குறாரு. 20 ஆண்டு காலமாக நடந்திருக்குது, அப்போ திமுக அதிமுக ரெண்டுமே சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஏன் கலைஞர் பதில் சொல்ல மறுக்கிறார்? ஏன் வாயை திறக்க மறுக்கிறார்? சொல்லணும்ல, எங்கள் ஆட்சியில் செய்யலை சொல்ல துணிச்சல் உண்டா? ஆகவே இப்படிப்பட்ட கட்சி மணல் கொள்ளை, கிரைனைட் கொள்ளை, தாது மணல் கொள்ளை, வேலைக்கு லஞ்சம் என்று ஊழலால் தமிழகத்தை நாசப்படுத்தியிருக்கிற இந்த ரெண்டு கட்சிகளையும் நிராகரித்துவிட்டு மக்களுடைய விருப்பம் இது, ஒரு மாற்றம் தேவை என்கிற விருப்பம், அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு மக்கள் நல கூட்டணி உருவாக்கி அது தனது பயணத்தை மிக வெற்றிகரமாக தொடங்கி வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 4 கட்ட பிரச்சாரத்தை முடித்துவிட்டது. அடுத்த 5வது கட்ட பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறது.
வருகிற 21ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் சங்கர் படுகொலையை கண்டித்து, உடுமலைப்பேட்டை படுகொலையை கண்டித்து மக்கள் நல கூட்டணியின் சார்பாக ஒரு மாபெரும் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெறுகிற ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வருகிற 26ஆம் தேதி மக்கள் நல கூட்டணியின் சார்பில் திருச்சி மாநகரில் மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள், ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் பங்கு பெறுகிற ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மகாநாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய நிர்வாகக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் தோழர் தா பாண்டியன் அவர்கள் தான் தொடக்கி வைக்கிறார். அந்த மாநாட்டை மக்கள் நல கூட்டணி சார் நடைபெறுகிற மாநாட்டை தோழர் தாப்பா தான் தொடக்கி வைக்கிறார். மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் அதில் கலந்து கொள்கிறார்கள். அதிமுக திமுக ஆக இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய இன்றைக்கு இடையூறாக இருக்கிறது. இந்த இடையூறை ஏற்படுத்தியவர்கள் இவர்கள்தான். இல்லை என்றால் நம்முடைய விருப்பத்திற்கு ஒரு அணியமைத்து வெற்றி பெறலாம் என்று கனவு கண்டார்கள். அந்த கனவு பகற்கனவாக மாறி போய்விட்டது. அதன் காரணமாக இந்த கூட்டணியின் மீதும் இந்த கூட்டணியினுடைய தலைவர்கள் மீதும் அவதூறு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணி இதை எதிர்கொள்ளும், எதிர்கொண்டு வெற்றி பெறும். ஒரு நிமிடம் இருங்க இருங்க. மக்கள் நல கூட்டணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வர வேண்டும் என்று பகிரங்கமாக அழைப்பு கொடுத்திருக்கிறோம். இதை எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட்டோம், இப்பயும் சொல்றோம், பகிரங்கமாக அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அவர்கள் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். முடிவெடுக்க வேண்டியது அவர்கள். மக்கள் நல கூட்டணி என்பது தொடக்க 2000 நவம்பர் 2ஆம் தேதியே தொடங்கியாச்சு. புதுசா தொடங்கின அணி இல்லை. மக்கள் நல கூட்டணி தொடங்கி செயல்பட்டு இருக்குது. நவம்பர் 2ஆம் தேதியே விஜயகாந்த் அழைப்பு கொடுத்தாச்சு, நேரில் சந்திச்சு சொல்லியாச்சு. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அழைப்பு கொடுத்தாச்சு, நேரில் சந்திச்சு பேசியாச்சு. முடிவெடுக்க வேண்டியது அவர்கள் தான்.